நீலகிரி மாவட்டம் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் நடைபெற்ற விழாவில் மாண்புமிகு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏ வேலு கலந்து கொண்டு நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா முன்னிலையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மாணவ மாணவியர்களின் பயன்பாட்டிற்காக சிற்றுந்து மற்றும் மின்கல மகிழுந்து சாவிகளை மருத்துவக் கல்லூரி முதல்வரிடம் வழங்கி கொடியசைத்து துவக்கி வைத்தார் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் புதியதாக அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை துவங்குவதற்கு பணிகளுக்கு திருத்திய மதிப்பீடாக கோடிக்கு மருத்துவமனை கட்டிடங்களுக்காக கோடியும் மருத்துவக் கல்லூரி கட்டிடங்களுக்காக கோடியும் விடுதி மற்றும் குடியிருப்பு கட்டிடங்களுக்காக நூற்றி எண்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு கோடியும் வழங்கப்பட்டு மூன்று கட்டங்களாக பணிகள் நடைபெற்றது மேலும் இம்மருத்துவமனையில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்ய வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது பின்னர் அவர்களின் கோரிக்கைகள் கேட்டு பட்டதில் ஸ்வெட்டர்கள் வேண்டியும் மாற்றுத் திறனாளிகளுக்கு செல்ல பேட்டரி வாகனம் வேண்டியும் நகரம் மற்றும் உள்ளூர் பகுதிகளுக்கு சென்றவர மினி பேருந்து வேண்டிய மூன்று கோரிக்கைகளை முன்வைத்தனர் இக்கோரிக்கைகளானது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது முதற்கட்டமாக இக்கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு ஸ்வெட்டர் வழங்கப்பட்டது இன்றைய தினம் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இடுப்பிடம் மற்றும் பருவ சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மாணவ மாணவியர் மற்றும் நோயாளிகளின் நலன் கருதி சிற்றுண்டு மினி பஸ் மற்றும் மின்கள மகிழுந்து பேட்டரி கார் மாணவ மாணவியர்களின் பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டது கல்லூரி மற்றும் மருத்துவமனை கட்டிடங்கள் அனைத்து மலைச்சரிவு பகுதிகளில் அமைக்கப்பெறுவதால் அதன் குறுக்கே தடுப்புச் சுவர் மற்றும் சாலை அமைக்கப்பட்டு வருகிறது கல்லூரியில் முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கு தேவையான கல்விக்கூடம் மற்றும் விடுதி கட்டிடங்கள் முழுமையாக அனைத்து வசதிகளுடன் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது அவர்கள் கல்வி மற்றும் மருத்துவத்திற்கு மிக முக்கியத்துவம் அளித்து மக்களை தேடி மருத்துவம் மற்றும் கிராமப்புறங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துவங்கப்பட்டுள்ளது குறிப்பாக மருத்துவர்களின் பணி மிக முக்கியமான பணியாகும் என்பதை மனதில் நிறுத்தி நல்ல முறையில் கல்வி கற்று பொதுமக்களுக்கு சிறந்த சேவையினை வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் பேசும்பொழுது இந்தியாவிற்கு இரண்டு கட்டங்களாக உலக வங்கி நூறு மருத்துவக் கல்லூரி வழங்கியது ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களை பலமுறை அறிவுறுத்தியதன் அடிப்படையில் நீலகிரி மாவட்டத்திற்கு ஒரு வரப்பிரசாதமாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கிடைத்தது இதன் மூலம் பொதுமக்கள் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலத்திற்கு சென்று சிகிச்சை பெறும் நிலை மாறி நமது மாவட்டத்திலேயே சிகிச்சைகள் எடுத்துக் கொள்ள முடியும் ஏற்கனவே இந்த மருத்துவக் கல்லூரியில் பல்வேறு கட்டங்களாக கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது இங்கு படிக்கும் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர்கள் பல்துறை ஆற்றல் மிக்கவர்களாக உள்ளனர் இதற்காக எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பேசினார் இந்நிகழ்ச்சியில் உதகை சட்டமன்ற உறுப்பினர் ஆர் கணேஷ் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் மருத்துவர் மனோகரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் கோவை இளஞ்செழியன் கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காணிப்பு பொறியாளர் சத்ய வாக்கேஸ்வரன் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் கட்டிடம் மற்றும் கட்டுமானம் அய்யாச்சாமி செயற்பொறியாளர் தரக்கட்டுப்பாடு ராஜ்குமார் செயற்பொறியாளர் மின்னியல் மணிசேகரன் உதகை அரசு மருத்துவக் கல்லூரியின் துணை முதல்வர் மருத்துவர் குமுதா உதகை நகராட்சி துணைத் தலைவர் ரவிக்குமார் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்